நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நெல்லை லூக்காபுரம் பகுதியை தான் ஜெயராமன் இவர் கடந்த ஐந்தாம் தேதி டவுன் தொண்ட சன்னதி அருகில் உள்ள பகுதியில் தனது நண்பருடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது செபஸ்டியார் கோயில் தெருவைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற குண்டன் ராமையன்பட்டியைச் சேர்ந்த ஆசி செல்வம் ஆகிய இளைஞர்கள் இருவருமே ஜெயராமை வழிமறைத்து கத்தியை காட்டி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர் இது குறித்து நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் ஜெயராம் புகார் அளித்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டரான சோம்பு சுந்தரம் வழக்கு பதிவு செய்து மணிகண்டன் மற்றும் ஆசி செல்வம் ஆகியோரை கைதும் செய்தனர் பிடிபட்ட இருவரையுமே காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று காவல்துறையினர் வழக்கமான பாணியில் விசாரணை நடத்தினார்கள் போலீஸ் விசாரணையின் போது மணிகண்டனும் ஆசி செல்வம் பழைய குற்றங்கள் குறித்த தகவலையும் தெரிவித்துள்ளனர் திருட்டு வழிப்பறி மிரட்டல் அடிதடி உள்ளிட்டவற்றை சொல்லிய இருவருமே கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்து கொலை செய்து புதைத்ததாகவும் கூறியிருக்கிறார்கள் அதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் இது குறித்து தீவிரமாக விசாரித்துள்ளனர் அப்போதுதான் தங்களுடைய நண்பரும் ஆட்டோ டிரைவருமான சிவகுமார் என்பவர்தான் அந்த பெண்ணை அழைத்து வந்ததாக கூறியிருக்கிறார்கள் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ததுடன் கொலை செய்து தச்சநல்லூர் காவல் காவல்நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் புதைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் ஆர் சி செல்வம் ஆகிய இருவரையுமே சிறையிலும் அடைத்தனர் பின்னர் இளம்பெண்ணை கொலை செய்த வழக்கில் தச்சநல்லூர் போலீசார் விசாரிக்க தொடங்கினார்கள் அந்த சமயத்தில்தான் கொலையில் தொடர்புடைய சிவகுமார் மும்பையிலிருந்து இருந்து சொந்த ஊருக்கு வந்திருந்தார் அவரை போலீசார் கைது செய்து விசாரணையை தொடங்கினார்கள் கணவனை பிரிந்து பீடி சுற்றும் தொழில் செய்து வந்த புஷ்பா என்பவர் பீடி கடைக்கு வரும்போது ஆட்டோ ஓட்டனான சிவகுமாருடன் பழக்கம் ஏற்பட்டுகிறது இருவருமே ஒருவரை ஒருவர் காதலித்துள்ளனர் சிவகுமாருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்பதை அறியாத புஷ்பா அவரை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியிருக்கிறார் அதனால் அச்சமடைந்த சிவகுமார் தனது நண்பர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் மணிகண்டன் ஆசிர் செல்வம் தியாகு மாங்கா வெங்கடேசன் ஆகியோர் அவரை கூட்டு வன்கொடுமைக்கு உட்படுத்தியதுடன் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கியும் கொலை செய்து இருக்கிறார்கள் பெண்ணின் உடலை தச்சநல்லூர் வாசுடையார் சாஸ்தா கோவில் அருகே உள்ள பகுதியில் குழி தோண்டி விட்டனர் அதன் பிறகு அனைவருமே ஏதும் நடக்காதது போல சென்று மீட்டனர் சிவகுமார் மற்றும் மும்பை சென்று வேலை செய்து வந்துள்ளார் புஷ்பாவை கொலை செய்தவர்களில் ஒருவரான மாங்கா வெங்கடேஷ் கடந்த ஆண்டு தற்கொலையும் செய்து கொண்டார் பிடிப்பட்ட சிவாவிடம் நடத்திய விசாரணைக்கு பின்னர்தான் தான் புஷ்பா உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் தோண்டப்பட்டது அதில் அவருடைய உடலின் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன நெல்லை வட்டாட்சியர் சுப்பிரமணியன் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியரான டாக்டர் செல்வமுருகன் ஆகியோர் முன்னிலையில்தான் தோண்டப்பட்ட இடத்தில் எலும்பு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன கொலையான புஷ்பா யார் என்பது குறித்து ஒருவருக்கும் தெரியாதால் வழக்கு விசாரணை தொய்வு ஏற்பட்டது இந்நிலையில்தான் கொலையான புஷ்பா தூத்துக்குடி மாவட்டம் சேரகுளம் கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது அவருடைய பெற்றோர் நெல்லை வந்து அவர் குறித்த தகவலையும் தெரிவித்தார்கள் அதனால் சிறையில் இருக்கும் மணிகண்டன் ஆசிர் செல்வம் ஆகியோர் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாரும் திட்டமிட்டுள்ளனர் தலைமறைவாக இருக்கும் தியாகுவையும் பிடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது